காய்ஸ், ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ சாட்டர்டே சண்டே அப்படின்னா நான் தம்பி கூட தான் வந்து டைம் வந்து ஓடும். ஸோ அவர் வந்து இப்போ தான் வெளியே விளையாண்டிட்டு இருக்காரு அப்படின்றனால நான் வந்து இப்போ தான் வீடியோ வந்து எனக்கு எடுக்க டைம் இருந்தது. அண்ட் அவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. ஸோ சாரி. அண்ட் வீடியோ எண்டில் வந்து நான் அந்த வெயிட் வந்து எப்படி ஒரு நாள் வந்து ரொம்ப கூடுது, ஒரு நாள் ரொம்ப குறையுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஹிண்ட் வந்து ஷேர் பண்ணிக்கேன். ஸோ வீடியோ வெயிட் வர பாருங்க. சரி வாங்க, இப்போ நம்மளோட வீடியோக்குள்ள போயிடலாம். நேற்று நம்ம வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது 60, அதாவது 600 650 ஒரு 50 கிராம். ஸோ அதனால் வெயிட் பார்த்ததுக்கப்புறம் நான் ஒன்றும் ஃபீல்லாம் பண்ணிக்கல. ஸோ அதுக்கப்புறம் நேற்று என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த நூடுல்ஸ் வந்து தம்பி புக்கில் வந்து இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு கேட்டுகிட்டே இருந்தார், சரி நம்ம வந்து நம்ம வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காய் வந்து போட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு கேரட் பீன்ஸு எல்லாத்தையும் போட்டு நான் இப்படி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஆக்சுவலாக நம்ம இந்த நூடுல்ஸு, மேகி இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து தம்பிக்கு இது கொடுத்ததே கிடையாது. பட் வந்து அந்த புக்கில் வந்து போட்டிருந்தாங்க, அதாவது என்ன ஃபுட்ஸ் வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து பார்த்துட்டு எனக்கு இது மாதிரி வேணும் இது மாதிரி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தார். சரி, ஆசைக்கு கேட்குறப்பில் எனக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுப்போம், எப்படியும் அவன் சாப்பிட மாட்டான் இன்ட்ரெஸ்ட்டாக. சும்மா புக்கில் இருக்க இன்ட்ரெஸ்ட்காக கேட்டாரா, சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காய் போட்டு பண்ணேன். ஸோ இந்த காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் போட்டேன். பட் தனி ஊற்றி நானும் குக்காயிரும் சொல்லிட்டு பார்த்தேன், பட் அந்தளவுக்கு வந்து குக் ஆகல. அண்ட் இதில் வந்து நம்ம நூடுல்ஸ்க்கு வந்து அந்த ஒரு பொடி வந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது இல்லாதனால லைட்டாக அந்த ஃப்ளேவருக்காக வந்து சிக்கன் பொடி இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் வந்து போட்டு விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, குக்கர்லேயே போட்டு குக் பண்ணிடலாம், அப்போ தான் நல்லா குக் ஆகும். ஏன்னா தம்பி வந்து காய் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்கல்ல. ஸோ நரைச்சி நரைச்சின்னு காய் இருந்ததுன்னா சுத்தமாக வந்து சாப்பிடாமல் போயிடுவார். நம்ம அந்த காயை கொடுக்குறதுக்காக தான் அந்த நூடுலே பண்ணோம். ஸோ அதனால் வந்து நல்லா குக்கரில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போட்டு கிண்டியாச்சு. ஸோ இதில் வந்து நான் இந்த அமுல் பட்டர் இருக்குல்ல, அது போக வந்து கொஞ்சம் சாஸ்லாம் ஊற்றி ஒரு டைப்பாக பண்ணேன். பட் நிஜமாகவே நல்லா தான் இருந்தது, டேஸ்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. என் தம்பியும் ஓரளவு வந்து சாப்பிட்டாப்புல. ஸோ அவருக்கு வந்து பிடிச்ச மாதிரி நம்மளும் இந்த டிவிலலாம் கட்டுவாங்களே வெரைட்டியாக மம்மி செஞ்சு தருவாங்கன்னு, ஸோ அந்த மாதிரி எனக்கும் செஞ்சு தரணும்னு ஆசைப்பட்டு நானும் செஞ்சேன். சரி ஓகே, செஞ்சதை நம்மளும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ யோசித்தேன், போச்சு நம்ம வந்து இந்த மாதிரிலாம் சாப்பிடாமல் இருந்து இன்றைக்கி சாப்பிட்றோம் எப்படி கெயின் ஆகிரும் அப்படின்னு நினச்சிட்டே சாப்பிட்டேன். பட் இருந்தாலும் என்றைக்காக ஒரு நாள் வந்து சாப்பிட்றோம், சரி ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாயில் வச்சு சாப்பிட்டேன். பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு. அதில் இந்த ஆட்லலாம் கட்டுவாங்க, அப்படியே வாயில் வச்சுட்டு அப்படியே உறிஞ்சி சாப்பிடுவாங்களே. ஸோ அந்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணேன். பட் நம்ம நூடுல்ஸ் வந்து நல்லா குக் ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டும் போது வந்து கொஞ்சம் 2-3 பீஸாக தான் போயிருந்தது. ஸோ இருந்தாலும் சரி நம்மளும் அந்த மாதிரி சாப்பிட்டு பார்ப்போம்னு பார்த்தேன். பட் அந்தளவுக்கு வரல, பட் டேஸ்ட்டு வந்து வேஸ்ட் வந்து ஓகேவாக இருந்தது. ஸோ டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது சாப்பிடும் போது மட்டும் என்னமோ தெரியல, நல்லா இருக்கும் நல்லாலே நம்ம வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே சாப்பிடுவோமா. அதனால வந்து நானும் லபக்கு லபக்குன்னு நேற்று சாப்பிட்டுட்டே வந்து இருந்தேன். நம்ம இந்த நூடுல்ஸை வந்து பண்ணதும் நேற்று வந்து சூடாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் வேறு சாப்பிட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பி கூட தான் நேற்று டே வந்து ஓடிச்சு. ஸோ செம்மையாக அவர் கூட விளாண்டுட்டு இருந்தேன். அண்ட் அவருக்கு வந்து கொஞ்சம் கோல்டு லைட்டாக ஃபீவரிஷாக இருந்தது, ஸோ அவரே டேக் கேர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் செட்டில் ஆகும் சமையலுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ வந்து இந்த முருங்கைக்கீரை வந்து ஒரு 2 நாளாக நானும் வைக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த இதை உருவியெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். பட் அவர் டிஃபன் பாக்ஸில் கொடுத்தா சாப்பிட மாட்டாருனால வீட்டில் இருக்கையில் இன்றைக்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெடி பண்ணேன். அண்ட் அது போக வெண்டைக்காய் வந்து இந்த பச்சடி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு நார்மல் சைஸில் கட் பண்ணி அப்படியே அதை ஒரு பக்கம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ வெண்டைக்காய் வந்து எப்பவும் வதக்கி தான் வந்து செய்வேன்னா, ஸோ இன்றைக்கி வந்து இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காயும் வந்து ஒரு பக்கம் ப்ரிப்பேர் வந்து பண்ணி முடிச்சுட்டேன். இந்த என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்போ தான் சரி, வீட்டில் வந்து இந்த புதினா வந்து வாங்கி வச்சு நிறையா கிடந்தது. சரி நம்ம இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் புதினா ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி போயிடுச்சு ஒரு மாதிரி. சரி அதை வச்சு இன்றைக்கி சமைச்சிடலாம். பட் காம்பினேஷனே ஒரு மாதிரியாக தான் இருக்கும், நம்ம வச்ச காய்க்கும் இந்த புதினா ரைஸுக்கும். பட் இருந்தாலும் காய் கெட்டு போகக்கூடாதுன்னு அதை பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் புதினா ரைஸுக்கு வந்து அந்த பூண்டு, அப்புறம் இஞ்சி, க்ரீன் சில்லி, அப்புறம் அந்த மல்லி இருக்குல்ல புதினா மல்லி, ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம தாலி போடுவோம். ஸோ அதோட போட்டு இது பண்ணிட்டேன். அண்ட் அதில் வந்து முக்கியமாக நம்ம வந்து இந்த இது போடணும், நிலக்கடலை பருப்பு முந்திரிலாம். ஸோ அதை வந்து நான் அந்த குக்கரில் ஃப்ரை பண்ணும்போது போட மறந்துட்டேன், அதனால் திரும்ப சட்டி வச்சு அதை வந்து லைட்டாக நெய்யில் போட்டு வந்து அப்படியே வறுத்தேன். ஸோ இதை வந்து லைட்டாக போட்டோம் அப்படின்னாலே உடனே கலர் சேஞ்ச் ஆகும்ல. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப அந்த குக்கருக்குள்ளேயே வந்து போட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால வந்து ஏற்கனவே ஒரு தடவை பண்ணியிருக்கேன் காலேஜ் படிக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் ஆச்சு, எப்படி பண்ணேன்னு மறந்து போயிடுச்சு.
ஸோ அதனால் ஓகே நம்மளாம் நீ ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணேன். ஓரளவு நல்லாவே வந்துருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கிட்டு ரைஸ் அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து போட்டாச்சு. ஆக்சுவலாக அரிசியெல்லாம் போட்டு நானும் வந்து எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அதையும் எல்லாத்தையும் ஊற்றிட்டு உப்பெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்தது, ஐயோ ஏதோ ஒன்று மறந்துட்டோமே, ஆமாம் தேங்காய் போடணும்ல, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப குக்கர் அந்த லாக் பண்ணியிருந்தாலும் அதை வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வந்து அரைச்சி அப்படியே ஊற்றிட்டு ஸோ அப்படியே மூடி வச்சிட்டேன். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஒன்றும் சமைக்க தெரியாத மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சேன். பட் அதை சாப்பிட்ற எப்படி செய்கிறோன்றது முக்கியம் இல்லை, அது எப்படி வந்ததுன்னு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா பஞ்சு சொல்கிறேன். நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ அப்படியே ஓரளவுக்கு செம்மையாக பார்க்க நல்லா இருக்குல்ல, சரி வந்துடும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் வேலை, அதாவது நம்ம நேற்று வந்து பேண்ட் தைச்சோம், ஸோ இன்றைக்கி வந்து சுடிதார் டாப் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் போடவே நம்மளுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஏன்னா தம்பி வந்து விளாண்டுக்கிட்டே அவர் வேறு கூட இருந்தாரா, ஸோ அவர் வந்து மடியில் மடியில் உட்காந்து புக்கு அவரோட புக் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஒன்றுனா படித்து விளாண்டுட்டு இருந்தார். ஸோ அதனால் வந்து எனக்கு டைம் வந்து இழுத்துகிட்டே இருந்தது. ஸோ நேற்று வந்து ஜஸ்ட்டு கட்டிங் மட்டும் போட்டேன், அதுக்கே வந்து ரொம்ப என்னமோ ஏதோ பெரிய வேலை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் டீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து இந்த ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து டீக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிடுவாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன். மைண்ட் வந்து ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வந்து இந்த டீ குடித்ததும் அப்படி ஒரு ரெஃப்ரெஷ் வந்து கொடுக்குது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருந்ததா, அதனால் நம்ம ஆக்சுவலாக நான் டீ வந்து வேணும்னு போடலை, அத்தை வந்து இன்றைக்கி தம்பிக்கு எனக்கும் டீ போட்டு வச்சுருந்தாங்க காலையில். ஸோ அந்த டீ குடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே வந்து அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 12 மணி போல் அந்த டீயை வந்து சூடு பண்ணி குடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம புதினா ரைஸும் வந்து நல்லாவே வந்திருந்தது. ஸோ அதை லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டு சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்ததில் துணிலாம் துவைக்க வேண்டியது, ஸோ அதெல்லாம் துவைச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ ஒரு கரண்டி இல்லை, நான் 2 கரண்டி வச்சு சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதோட வந்து நம்ம காம்பினேஷனே இல்லாத அந்த 2 காய், அந்த வெண்டைக்காய் வந்து முருங்கைக்கீரை வச்சு சாப்பிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு காயை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துணி துவைச்சி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அண்ட் நேற்று வந்து செம்ம மழை பெஞ்சுதான் முந்தா நேற்று, அப்படினால மழையில் வந்து ட்ரெஸ்லாம் வந்து நனைஞ்சு போயிடுச்சு. நான் வந்து ஈவினிங் தான் காய போட்டேன்னா, ஸோ அப்படியே நனைஞ்சு இப்போ அடுத்த நாள் வரைக்கும் இப்போ வந்து இப்போ தான் வெயிலில் காஞ்சிருந்தது. ஸோ அப்படியே இதை எடுத்துகிட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம தம்பிக்கு வந்து லைட்டாக அந்த ஃபீவர்ஷாக இருந்தது அப்படின்னா அந்த இடுப்பு இருக்குது வரீங்க, நம்ம இடுப்பு நல்லா பெருசாக வேறு இருக்கா, ஸோ அதில் வந்து ஜம்முன்னு உட்காந்துக்குருவார், உட்காந்துக்கிட்டு இறங்கவே மாட்டார். நானும் சரி தம்பி எப்படியாவது இறக்கி விட்ருவோம் அப்படின்னு பார்த்தா கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கூட ஒன்றும் தெரியலை, இப்போ வந்து அந்த தம்பியை தூக்கிக்கிட்டே இந்த பக்கம் துணியே தூக்கிட்டு தான், அதுக்கே எனக்கு மூச்சு வாங்கிடுச்சு. அதுலேயும் இந்த ட்ரெஸ்ஸை குனிஞ்சு குனிஞ்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் சரி ஓகே, என்றைக்கோ ஒரு நாள் தான் அவர் வீட்டில் இருக்கார், ஸோ அவருக்கு வந்து அவர் கூடையே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினப்பேன். ஸோ எனக்கு வந்து தம்பி ஸ்கூலுக்கு போனது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும், அவர் வந்து எப்போ தான் வருவார் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட டைம் ஓடிச்சு. அப்புறம் ஈவினிங் போல் திரும்ப ஒரு கிளாஸ் டீ. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 2 கிளாஸ் டீ வந்து எடுத்திருக்கோம். அண்ட் நம்ம சாப்பாடும் பார்த்திங்கன்னா நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்டோம், அது போக வந்து ரைஸ் புதினா ரைஸ் சாப்பிட்டோம், இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டோமே எப்படியும் வெயிட் வந்து கூட தான் போகுது நாளைக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே தான் இந்த டீயை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதோட நம்ம இன்றைக்கி டேவை வந்து முடிச்சுக்கலாம். வேறு எதுவும் வந்து சாப்பிட்ணும் போல் தோணுச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக சாப்பிடாமல் முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இந்த டீ வந்து குடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்து நம்ம நேற்று செம்ம தூக்கம் நல்லா தூங்கினேன், ஏன்னா சண்டே லீவ் தானே அப்படினால தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் வெயிட் வந்து பார்த்தேன். நிஜமாகவே சூப்பரான ரிசல்ட் தான் கிடச்சிது. ஃபைன், ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஒரே நாளில் வந்து இன்றைக்கி 850 கிராம்ஸ் வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம வந்து மொதல் நாள் வந்து அந்த டீஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டிருந்தோம். ஸோ அதோடு நம்ம வந்து வெயிட் பார்க்கும்போது ஆக்சுவலாக நம்ம அதாவது நேற்று வெயிட்டே வந்து கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்கும் நம்மளோட பாடி வெயிட்டில். பட் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்து இருக்கும். ஸோ யாருமே வந்து ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோமோ ஸோ அதே ட்ரெஸ் போட்டு வெயிட் பார்த்தோம் அப்படின்னா தான் வந்து ரியலான வெயிட் வந்து நம்மளோடது வந்து காட்டும். அப்படிங்கிறனால கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் போ. ஸோ
அதனால வந்து ஒரு நாள் நம்மளுக்கு வெயிட் வந்து ரொம்ப கூடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை டிபெண்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபீல்லாம் பண்ணிடாதீங்க. ஸோ அதனால தான் நான் இதை வந்து ரொம்பலாம் ஃபீல்லாம் பண்ணிக்கல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்ததான் வந்து ரியலான வெயிட். ஸோ நைட்டி அப்படின்னா ரொம்ப லைட்டாக இருக்கும், ஸோ அந்தளவுக்கு வெயிட் இருக்காது. ஸோ ஒரு 200-300 வந்து முன்ன பின்ன காட்டும், அதுதான் ரொம்ப வந்து ஒரு கிலோலாம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் காட்டாது, சரிங்களா? சரி ஃபைன். அண்டு வீடியோஸ் நீங்களும் தொடர்ந்து பாருங்க. ஸோ நம்ம லாஸ் வந்து நான் சொன்ன மாதிரி சண்டேல வந்து 71 பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து 71.800 வந்து வந்துட்டோம். ஸோ இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஏன்னா நம்ம வந்து ஏறி ஏறி குறைச்சிட்டு தான் இருக்கோம். பட் இது வந்து ஸ்டாண்டர்டாக, அதாவது இப்படியே குறைச்சிக்கிட்டே போவோம் அப்படிங்கிற ஒரு ஹோப்போட வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ பாபாய். நீங்கள் எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாபாய். என் மறக்காம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அண்டு நம்ம நல்லா பேசுகிறோன்னு சொன்னீங்க. ஸோ நான் பேசுறது பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கு கொடுங்க. ஓகே.